தமிழர்கள் பாரம்பரியத்தை பறசாற்று விதமாக நடைபெற்று வருகின்ற தொல்லியலில் அடுத்த கட்டமாக தற்பொழுது ஏழு இடங்களை தமிழக அரசு அறிவித்திருக்கிறது இந்த இடங்கள் என்ன அதற்குரிய சிறப்புகள் என்ன என்று நம்முடைய பேசுவதற்காக மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் நம்முடைய இருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் வழக்கமாக கீழடியை சுற்றியே தான் நம்மளுடைய அகழ்வாய்வுகள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ இந்த வட்டம் கூடுதலான இடங்களை தமிழக அரசு தொல்லியல் துறையின் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதை பற்றிய சிறப்பு என்ன அதை பற்றி உங்கள சொல்லுங்கள் அதாவது வந்து கீழடி அகழாய்வு தான் வந்து அகழாய்வு மீதும் தொல்லியல் துறையின் மீதும் ஒரு புதிய பார்வையை வெளிச்சத்தை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தது குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாலாவது ஆண்டு கீழடியில் வந்து முதன் முதலில் அகழாய்வு செய்யப்பட்ட பொழுது சங்ககால நாகரிகத்தினுடைய கட்டுமானங்கள் முழுமையாக கிடைத்தது அதை ஒட்டி தான் ஒரு பெரிய விழிப்புணர்வு உருவாகியது அதை வந்து மத்திய அரசு கைவிட்டு விட்டு வெளியேறியது அது தமிழ் சமூகத்தில் ஒரு பெரும் பதட்டத்தை உருவாக்கியது ஏனென்றால் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு பெரும் நாகரீகத்தினுடைய முழுமையான அடையாளம் முதல் நமக்கு கிடைத்திருக்கிறது விரிவான அளவில் அப்படி கிடைத்த பொழுது தன்னுடைய குறுகிய அரசியல் நோக்கத்திற்காக மத்திய தொல்லியல் துறை கீழடியினுடைய அகழாய்வை கைவிட்டு விட்டு வெளியேறியது இரண்டாவது ஆண்டு அது ஒரு பெரும் அதிர்ச்சியை உருவாக்கியது அந்த பின்னணியில்தான் தமிழக அரசு கீழடியில் அகலாய்வை துற துவக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக நாம் வலியுறுத்தி வந்தோம் நீதிமன்றத்திலும் வழக்குகள் நடந்தது அதனுடைய தொடர்ச்சியாக கீழடியில் தமிழக அரசு அகலாய்வை தொடங்கியது அது வந்து அதற்கு பிறகு இரண்டு ஆண்டுகளாக அகலாய்வை நடத்தி வந்தார்கள் அதனுடைய அடுத்த கட்டமாக கடந்த ஆண்டு வந்து தமிழக அரசு வந்து நான்கு இடங்களில் அகலாய்வை வந்து விஸ்தீரம் செய்தது விரிவுபடுத்தியது இந்த ஆண்டு ஏழு இடங்களில் அகலாய்வு என்ற ஒரு அனுமதியை கேட்டது மத்திய தொல்லியல் துறையினுடைய ஆலோசனை வாரியம் வந்து அதற்கு அனுமதி கொடுத்தது இந்தியாவில் எந்த மத்திய அரசும் அகலாய்வு செய்யலாம் மாநில அரசுகளும் அகலாய்வு செய்யலாம் பல்கலைக்கழகங்களும் அகலாய்வு செய்யலாம் வெளிநாட்டு நிறுவனங்களோ வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களோ அகலாய்வு செய்யலாம் ஆனால் யார் அகலாய்வு செய்ய வேண்டும் என்றாலும் மத்திய தொல்லியல் துறையினுடைய ஆலோசனை வாரியத்தின் அனுமதி வேண்டும் அந்த அடிப்படையில் இதுவே வந்து ஒரு மாநில உரிமைக்கு எதிரான விஷயம் தமிழக அரசு தமிழ்நாட்டில் அகலாய்வு செய்வதற்கு மத்திய தொல்லியல் துறையிடம் ஏன் அனுமதி கேட்க வேண்டும் இது முற்றிலும் வந்து மாநில உரிமைக்கு எதிரான ஒரு விஷயம் என்பது என்னுடைய வலிமையான கருத்து இந்த ஆண்டு ஏழு இடங்களில் தமிழக அரசு அகழாய்வு செய்வதற்காக வாரியத்திடம் வந்து அனுமதி கேட்டிருந்தது வாரியம் ஏழு ஏழு இடங்களில் இடங்களில் வந்து அதுக்கு அனுமதி ஒரே நேரத்தில் அகழாய்வு செய்வது என்பது தமிழ்நாட்டில் அநேகமாக எனக்கு தெரிந்து இதுதான் முதல் முறை இது ஒன்று இரண்டாவது ஏழு இடம் என்பது வந்து ஒன்று ஆதிச்சநல்லூர் ரெண்டு சிவகலை மூன்று வந்து கொட்கை நான்கு வந்து கீழடி ஐந்து வந்து கொடுமணல் ஆறு வந்து க கங்கை சோழபுரம் அப்புறம் வந்து ஏழு வந்து மயிலாடும் பாறை போன்ற ஏழு இடங்களில் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலாடும் பாறை ஏழு இடங்களில் அகழாய்வை வந்து அகழாய்வுக்கு வந்து இப்பொழுது நம்மளுக்கு அனுமதி கிடைத்திருக்கிறது இரண்டாவது வரலாற்றுக்கு முந்தைய காலம் அதாவது நம்முடைய கீழடி ஆதிச்சநல்லூர் கொட்கையெல்லாம் வரலாற்றுக்கு முந்தைய காலம் வரலாற்று காலம் அதாவது வந்து க கங்கை சோழபுரம் ராஜேந்திர சோழனுடைய காலம் என்று சொல்லப்படுது வரலாற்று காலம் என்று ஒரு பெரிய ஒரு பத்தாயிரம் ஆண்டு காலப்பரப்பை சொல்லுகிற பகுதியை ஆய்வுக்கு இப்பொழுது எடுத்திருக்கிறார்கள் இரண்டாவது முக்கிய விஷயம் வந்து பொதுவாக வந்து கீழடியில் மட்டும்தான் என்பதில்லாமல் தென் மாவட்டங்களில் கீழடி ஆதிச்சநல்லூர் தஞ்சை கொடுமணல் ஈரோடு பகுதியிலே வந்து கொ கொடுமணல் அப்புறம் வந்து அரியலூர் பகுதியிலே கங்கை கொன்ற சோழபுரம் அப்புறம் வந்து கிருஷ்ணகிரியில் வந்து மயிலாடும் பாறை என்று புவியியல் ரீதியாக தமிழகம் முழுவதும் பரவலாக இந்த ஆய்வுகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட இருக்கிறது இல்லை வழக்கமாக இருக்கிற இந்த ஆய்வுகளை விட கூடுதல் தகவல்கள் இப்போ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அதிகரிச்சிருக்குன்னு அப்படி சொல்ல வரீங்க அப்படிதானா ஆமாம் நிச்சயமாக ஏன்னா வந்து ஏழு இடங்களில் அகலாய்வு நடக்கப்போது காலப்பகுதியில் மூன்று விரிவான காலப்பகுதியை பற்றி இவர்கள் ஆய்வு செய்யப் போகிறார்கள் பரப்பளவும் தமிழகத்தின் பரவலான பரப்பளவு இந்த ஆய்வுக்கு உட்படுத்துகிறார்கள் அப்படி இருக்கப்ப நிச்சயமாக அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழகம் வந்து மானுடவியல் ரீதியாகவும் தொல்லியல் ரீதியாகவும் நிறைய மர்மங்களும் புதையலும் இருக்கிற ஒரு இடம் இதில் கண்டறியப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது அது வந்து இந்த ஆண்டு அகழாய்வு வந்து அப்படி நிச்சயமான புதிய கண்டுபிடிப்புகளை வந்து வழங்கும் என்று நான் நம்புகிறேன் மத்திய அரசை பொறுத்தளவில் கீழடியில் ரெண்டாயிரத்து பதினைந்துக்கு அப்புறம் இதில் ஒரு பெரிய ஆர்வம் காட்டவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அப்படினாலுமே ஆதிச்சநல்லூரில் கூட புதிதாக ஒரு 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 மியூசியம் ரெடி பண்ணுவோம்னு சொல்லி மத்திய அமைச்சர் அறிவிச்சிருந்தார் இப்போ அது எந்த நிலையில் இருக்கிறது அது பற்றி அதாவது மத்திய தொல்லியல் துறை என்பது வந்து அவர்கள் விரும்புகிற ஒரு தத்துவத்தை பண்பாட்டைத்தான் நிலைநிறுத்த நினைக்கிறார்கள் தமிழகத்தில் கிடைக்கிற தொல்லியல் துறை சான்றுகளையும் தமிழகத்தில் நடக்க வேண்டிய மத்திய தொல்லியல் ஆய்வுகளையும் முழுமுற்றாக கைவிட்டு விட்டார்கள் ரெண்டு ஆண்டுகள் கீழடி அகழாய்வு நடத்திட்டு போனவங்க தான் இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் அகழாய்வை நடத்தலை அந்த கீழடி அகலாயனுடைய முடிவுகளை இப்பொழுது வரை அவர்கள் வந்து வெளியிடலை அந்த முடிவுகளை எழுதுவதற்கு எனக்கு அவகாசம் கொடுங்கள் எழுதுவதற்கு போதிய வசதி செய்து தாருங்கள் அனுமதி தாருங்கள் என்று கேட்கிறார் அந்த அகழாய்வையினுடைய தலைவராக இருந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஆனால் அவருக்கு அந்த ஆய்வு எழுதுவதற்கான வசதியை கூட தராமல் இருக்கிறது மத்திய அரசு இவ்வளவையும் கடந்து கடந்த நிதிநிலை அறிக்கையில் பட்ஜெட்டில் கரெக்டாக ஒரு ஒரு வருடம் ஆக போகிறது மத்திய நி நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டில் அறிவித்தார் ிச்சநல்லூரில் ஒரு மிகப்பெரிய உலகத்தரம் வாய்ந்த அருங்காட்சியகத்தை நாங்கள் அமைப்போம் என்று அறிவித்தார் அறிவிப்பு இப்பொழுது வரை அறிவிப்பாக மட்டுமே இருக்கிறது அவர்களை பொறுத்தவரை மத்தி தமிழகத்திலே எந்த ஒரு அகலாய்வும் செய்வதில்லை என்ற முடிவை அகலாய்வு சார்ந்த விஷயங்களுக்கு உதவி செய்வதில்லை என்ற முடிவையும் எடுத்திருக்கிறார்கள் எனவே தமிழ்நாட்டில் இருக்கிற அகழாய்வை அவர்கள் விரும்பவில்லை வெறுக்கிறார்கள் கைவிடுகிறார்கள் என்பதுதான் என் கருத்து